மாபெரும் புரட்சிகர விடுதலை போராட்ட வீரர் ஷாகித் உத்தம் சிங்கின் டிசம்பர் ஒன்பதாம் ஆண்டு பஞ்சாபில் சங்க்ரூர் மாவட்டத்தில் பிறந்த உத்தம் சிங்கின் இயற்பெயர் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப ஆண்டுகளில் வளரிளம் பருவத்தை அடைந்த உத்தம் சிங் பஞ்சாபில் நடைபெற்ற பல அரசியல் சம்பவங்களின் வலுவான தாக்கம் பெற்றார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் நடைபெற்ற கோமகட்டா மாறு சம்பவம் மற்றும் கதர் கட்சியின் செயல்பாடுகள் போன்றவற்றின் செல்வாக்கிற்கு உட்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜலியன் வாலாபாக்கில் ஜெனரல் டயர் பைத்தியக்கார நடவடிக்கையில் ஈடுபட்ட போது உத்தம் சிங்கிற்கு இருபது வயது ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த படுகொலை சம்பவமானது உத்தம் சிங் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியது உத்தம் சிங் பழி வாங்க முடிவு செய்தார் பகத்சிங்கின் நடவடிக்கைகளால் தாக்கம் பெற்ற அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கதர் கட்சியின் செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அடுத்த சில ஆண்டுகளில் வெளிநாடு சென்றார் காலனி ஆதிக்கத்தை தூக்கி எறிய வெளிநாடுகளிலிருந்த இந்திய புரட்சியாளர்களை திரட்டினார் அதேவேளையில்

ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் நடத்தப்பட்டதற்கு இருபது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் பதினான்காம் தேதி லண்டனில் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட மைக்கேல் ஓ டயரை சுட்டு தனது கனவை நிறைவேற்றிக் கொண்டார் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் நடைபெற்ற போது பஞ்சாபில் லெப்டினன்ட் கவர்னராக இருந்தார் மைக்கேல் ஓ டயர் டயர் சுடப்பட்ட சம்பவம் பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தை உலுக்கிவிட்டது உத்தம் சிங்கிற்கு பிரிட்டிஷ் அரசு மரண தண்டனை விதித்தது அதன் பிறகு வடக்கு இருந்த பென்டோவில் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று சிறையில் அவர் தூக்கிலிடப்பட்டார் பீனாதாஸின் நினைவு நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு பீனாதாஸ் புரட்சிகர விடுதலை போராட்ட வீரர் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் அப்போதைய வங்காள ஆளுநரை படுகொலை செய்ய முயற்சி செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி கிருஷ்ணா நகரில் பிறந்தார் ஆசிரியராக இருந்தார் சுபாஷ் சந்திரபோஸ் அவரது மாணவர்களில் ஒருவர் பீனா தாய் தாய் சரளாதேவி ஒரு சமூக சேவகி இள வயதிலேயே பீனா தாஸ் கல்கத்தாவில் பெண்களுக்கான சிறிய புரட்சிகர அமைப்பில் சேர்ந்தார் அவரது தோழி சுகாசினி கங்குலி வங்காள புரட்சிகர கட்சிக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அதன் பிறகுதான் பீனா வங்காள ஆளுநரை படுகொலை செய்ய முடிவு செய்தார் அது கல்கத்தா பல்கலைக்கழகத்திலிருந்து பீனா இளங்கலை பட்டம் பெறும் நேரம் இரண்டு பிப்ரவரி ஆறாம் தேதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா மேடைக்கு சென்றபோது அவரது உடையில் ஒரு கை துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்தார் ஆளுநர் ஜாக்சன் மீது ஐந்து குண்டுகளை பாய்ச்சினார் ஆனால் ஆளுநர் ஒரு வழியாக தப்பித்துக் கொண்டார் அவர் கைது செய்யப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போது அவருக்கு வயது இருபத்தி ஒன்று மேலும் பிரிட்டிஷ் அரசு அவரது இளங்கலை பட்டத்தை நிறுத்தி வைத்தது அவர் சிறையிலிருந்து விடுதலையான பிறகு வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பங்கு பெற்றார் சுதந்திரத்திற்கு பிறகு தனது சக விடுதலை போராட்ட வீரர் ஜோதிஷ் பௌமிக் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் பிற்காலத்தில் ஆசிரியர் பணி மேற்கொண்டார் ஆனால் தொழில் ரீதியாக அவருக்கு சிரமங்கள் ஏற்பட்டன ஏனென்றால் அவருக்கு இளங்கலை பட்டம் தருவதை பிரிட்டிஷ் அரசு நிறுத்தி வைத்திருந்தது சமூக சேவையில் அவரது பங்களிப்பிற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டில் இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியது அவரது கணவர் இறந்த பிறகு ரிஷிகேசம் சென்றுவிட்டார் விடுதலை போராளிகளுக்கு அரசு வழங்கிய ஓய்வூதியத்தை பெற மறுத்துவிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் யார் எவர் என்று அறியாத நிலையில் தனிமையில் இறந்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பீனா தாசுடன் பிரீத்திலதா வதேதார் ஆகியோருக்கு பிரிட்டிஷ் அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பட்டத்தை எண்பது ஆண்டுகள் கழித்து அவர்களது மரணத்திற்கு பின் கல்கத்தா பல்கலைக்கழகம் வழங்கியது இந்த வீரத் திருமகளுக்கு நமது வணக்கத்தை செலுத்துகிறோம்